சீரியல் ஆக்டர் தீபா அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். பொம்பளையா வாழ்றது குத்தமா இல்ல பொம்பளையா பிறந்தது குத்தமா இந்த உலகத்திலும் தெரியல. ஒரு சில வார்த்தைகள் பெண்களை பத்தி பேசுறப்ப கேட்கறதுக்கே ரொம்ப ரொம்ப மனசு நொந்து போகுது. வெல்கம் டு பிஆர் ப்ரொடக்ஷன். ஆக்டர் தீபா சீரியல் ஆக்டர், ஸோ நிறைய சப்போர்ட்டிங் ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் மேரேஜில் ஒரு சின்ன தடுமாற்றம், அதனால செகண்ட் மேரேஜ் வந்து அவங்க கூட அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒருத்தரை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் பாபு. அவங்களுக்கு ஒரு 12th படிக்கிற பையன், அது மாதிரி ஒரு பையன் இருக்கான், அந்த ஏஜில் ஒரு பையன் இருக்கான். ஸோ அந்த பையன் வந்து சின்ன வயசுலேருந்தே அப்பான்னு யாரையும் கூப்பிட்டதில்லை, அதனால் அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அப்பான்ற ஸ்தானத்தை நம்ம பையனுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மகிழ்ச்சி. ஒரு சில தடுமாற்றத்தில் நம்ம தடுமாறிட்டோனாலும் அந்த பையனோட ஏமாற்றம் பெருசாகிட போகுதுன்னு சொல்லி திருப்பி அகெய்ன் அந்த ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க ஒரு ஆணால. இதெல்லாம் பண்ணுற வாழ்க்கையும் இப்படி ஒரு லைஃப் வந்தால் நம்ம நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழ்வோம், ஒரு ஹஸ்பண்ட் சொல்லி இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரமாக வாழ்வோம் நினச்சோம், அந்த வாழ்க்கை இல்லாமல் போச்சு. ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, முதல் முதல்ல ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, முதல் முதல்ல அந்த குழந்தை பிறக்கிறப்ப டாக்டர் கையில் தூக்கி கொடுக்குறப்ப ஆய அம்மா அப்படி இல்லைன்னா நர்ஸு, இவங்க ரெண்டு பேர் தான் அந்த குழந்தைய தூக்கி அப்படியே துணியெல்லாம் போட்டு மூடி ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. வார்ட் பாயோ, டாக்டரோ, கம்பவுண்டரோ வந்து செய்ய மாட்டாங்க. ஒரு ஆணுடைய மானத்தை மறைக்கிறதே முதல் முதல் நீங்கள் கருவுலேருந்து வெளியே வர்றப்ப ஒரு பெண் தான். ஆனால் அந்த பெண் உங்கள் மானத்தை மறைக்கிறா, ஆனால் அவளுக்கு அந்த கற்புன்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கொடுக்குற டார்ச்சர் இருக்கே பயங்கரமான டார்ச்சர். ஒரு கல்யாணம் அப்படின்றது உங்களை மாதிரி ஆளுக்கு எப்படி தெரியுமா சொல்லணும், வீட்டு நாய்க்கும் தெரு நாய்க்கும் வித்தியாசம் இருக்கும்ல, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீட்டு நாய், கல்யாணம் பண்ணலனா தெரு நாய், போகிற வரதெல்லாம். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, மிருகத்துக்கு கூட அதுக்கு தேவையானதுக்கு அப்போ மட்டும்தான்டா அதோடைய பசிக்கும் சரி எல்லாத்துக்கும் சுகத்துக்கும் வருது, அந்த நேரத்துக்கு மட்டும்தான் தேடும். ஆனால் உங்களை மாதிரி மனிதருக்கு இடம் பொருள் எதுவுமே கிடையாது. ஹீனம், மானம், வெக்கம், சூடு, சொரணை, சொந்தம், பந்தம், எந்த சொந்தத்து கூட நம்ம அந்யோன்யம் வச்சுக்கிறோம், எந்த சொந்தத்து கூட பழகிறோம், எந்த சொந்தத்துக்கிட்ட இப்படி கேட்குறோம் அப்படின்ற ஒரு இடம் பொருளே கிடையாதுரா. அறம் அப்படின்றது எப்பயோ செத்து போயிடுச்சு. உங்களை மாதிரி ஆண் ஜென்மம் இருக்கிற சில ஆண்கள் மட்டும் சமர்ப்பணம் இது. ஒரு கல்யாணம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ரெண்டாவது கல்யாணம் நல்லபடியாக இருக்கணும்ன்ட்டு அவங்க பொறுமையை இழந்து வேண்டாம் எனக்கு இதுவும் வேண்டாம் அதோடு இது ரொம்ப மோசமாக இருக்குது நான் சாகவே போகிறேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெண்ணை வந்து அவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு என்னடா பண்ணாங்க பெண்கள், என்னடா துரோகம் பண்ணாங்க உங்களுக்கு, என்னடா பாவம் பண்ணாங்க. நீங்களும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்து அங் ஒரு சகோதரி கூட வளர்ந்து இதே கஷ்டத்தை, இதே ஒரு கேவலமான விஷயத்தை ஒரு தாய்க்கோ உங்கள் தாய்க்கோ உங்களோட சகோதரிக்கோ நடந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், இங்கே நாய் இருக்குது, அங்கே நரி இருக்குது, அங்கே சிங்கம் இருக்குது, இங்கே புலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டாம். ஏன்னு கேட்டால் அதெல்லாமே ஒவ்வொரு வாகனத்தை சேர்ந்தது அந்த கடவுளுக்கு. ஆனால் இங்கே ஒரு ஆண் ஜென்மம் தெரியுது பார்த்தீங்களா, சில ஆண்கள் இது மாதிரி ஒராசிட போகிறானுங்க, கிள்ளிட போகிறாங்க, தொட்ட போகிறானுங்க, தட்டிட போகிறானுங்க. இது மாதிரிக்காக ஒரு மனுஷனே இன்னொரு மனிதனை நம்பாத அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு பாதுகாப்பு கேட்குறோம். யார்கிட்ட? ஆண்கள் கிட்டேருந்து ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்குறோம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு கல்யாணன்றது ஒரு பெரிய பெரிய கமிட்மெண்ட்டு. உனக்கு உன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஆளுடா நீ அப்படின்னு கேட்குறப்ப நீ அவங்களுக்கு வந்து தலை வணங்க தேவையில்லடா, அவளை கட்டி காப்பாற்ற தேவையில்லையா, அவளும் ஒரு பெண் தானே, நீ பிறந்தது எல்லாரும் சொல்கிறது தான், நீயும் பொன் வயிற்றுல தானே பிறந்த, உனக்கு கூட அக்க தங்கச்சி இருக்குல்ல இல்லையா அப்படின்னு அதுதான் நானும் கேட்குறேன். அது சொல்றது எல்லாரும் சொன்ன மாதிரியே இருக்கட்டும், அதுதானங்க உண்மை. ஒரு பெண்ணுக்கு வந்து புருஷனால பாதுகாப்பு வரும், அவங்க குடும்பத்தால் ஒரு பாதுகாப்பு வரும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க.
ஆனால் அந்த இடத்துல அவள் எந்த ஃபீல்டில் இருந்தால் அவங்களுக்கு என்னடா, எந்த ஃபீல்டில் இருந்தாலும் இலக்கரமாக பார்த்துருவீங்களா, அவளுடைய அவனுடைய தம்பி வந்து கூப்பிடுறான். இது எவ்வளோ ஒரு நான்சென்ஸான ஒரு பிஹேவியர் பாருங்களேன். டே அறிவுக்கட்ட முண்டோம், அவன் உனக்கு அண்ணனுக்கு என்னதான் ஆக்டர்ஸாக இருந்தாலும், என்னதான் ஐடி படிச்சிருந்தாலும், என்னதான் டாக்டராக இருந்தாலும், அந்த ஸ்தானம்னு ஒன்று இருக்குல்லடா, அம்மான்ற ஸ்தானம் இருக்குது, அண்ணின்ற ஸ்தானம் இருக்குது, இதெல்லாம் மறந்துடுவீங்களாடா, நீங்கள்லாம் மனுஷ ஜென்ம தானடா, நீங்கள் இந்த மாதிரி கேரக்டராக இருந்து இந்த மாதிரிலாம் அண்ணி யாருன்னு தெரியாமல், தம்பி பொண்டாட்டி யாருன்னு தெரியாமல், உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் நடக்கிறதுக்கு பதில் இந்த சேரு இருக்குல்ல நடு ரோட்டில் சேரு, அதில் உருண்டு இருண்டு பெறலாம், அப்பனாச்சும் புத்தி வரும். கேவலமாக இருக்குடா, ரொம்ப படு கேவலமாக இருக்குது. அவன் கட்டிட்டு போனான் பாரு, அவன் ஒரு மானம் கெட்டவன், அவனுக்கு ஒரு குடும்பத்தில் இப்படி ஒரு மானம் கெட்டவன், அப்புறம் எப்படிரா வித்திக்கு வரும், எப்படிரா நாடு முன்னேறும், இப்படி வளரும், இதெல்லாம் எங்கே போய் கொண்டு போக போகுதுன்னே தெரியல, இது என்ன சொல்கிறதுனே தெரியல, இவ்வளோ வஸ்தான ஒரு ஜென்மங்கள்லாம் இருக்கா, பார்க்கவே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, நம்ம ஒரு ரோட்டில் வந்து ஒரு பொம்பளை பசங்க போகிறாங்கன்னா நம்ம நாயை தான் கூப்பிட்டுட்டு போவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆம்பளை ஜென்மம் ஒரு மனிதனாக நடமாடிட்டுருக்க ஒரு ஒரு நய வஞ்சகமான ஆம்பளைக்காக பயத்துக்கு ஒரு நாய் எட்டுன்னு போவோம். ஆனால் மிருகத்திலிருந்து மனிதரை காப்பாற்ற காலம் போய் இப்போ மனிதர்களை மிருகம்தான் காப்பாற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு விஷயம், நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா, ஒரு பொம்பளை பொண்ணு வெளியே போதுனா பாதுகாப்பு வேணும். யாரால? ஆண்களால்.